வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் சமரச குழுவின் உத்தரவின் பேரிலும் தமிழ்நாடு சமரச மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் கடந்த 26/9/2018 அன்று புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு சமரசம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கடந்த 27/9/2018 அன்று புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவும் இணைந்து நடத்திய சிறப்பு மக்கள் நீதிமன்றம். கடந்த 27/9/2018 அன்று புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் வணிகம் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் கட்டாய சமரசம் மையத்தில் நடத்துவதற்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கடந்த 28/9/2018 அன்று புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் பிஎஸ்என்எல்லும் இணைந்து நடத்திய சிறப்பு மக்கள் நீதிமன்றம். கடந்த 1/10/2018 அன்று புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் ஸ்வச்தா ஹி சேவா 2018 தூய்மை பிரச்சாரம் அனுசரிக்கப்பட்டது. விரிவான செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் சமரச குழுவின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு சமரச மையத்தின் வழிகாட்டுதலின்படி 26/9/2018 அன்று புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் வழக்கறிஞர்களுக்கு சமரசம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 49 வழக்கறிஞர்கள் பங்கு பெற்றனர். இம்முகாமில் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மற்றும் சமரச மையத்தின் பொறுப்பாளரும் மற்றும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி வ சோபனா தேவி அவர்கள் சமரசத்தின் பயனை பற்றி கூறி வரவேற்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வந்த பயிற்சியாளர்கள் திருமதி சத்யராவ், திருமதி சுஜாதா ஆகியோர் சமரசம் பற்றியும் சமரசம் என்றால் என்ன, சமரசர்கள் என்ன செய்வார்கள் மற்றும் சமரசத்தின் பயன்கள் பற்றியும் விழிப்புணர்வு அளித்தனர். தமிழ்நாடு சமரச மையத்தின் அலுவலர் திருமதி சுபாஷினி அவர்களும் முகாமில் கலந்து கொண்டார். மூத்த பயிற்சியாளர்கள் திருமதி சத்யராவ் கூறுகையில், வழக்கு தரப்பினர்கள் தம் எதிர்த்தரப்பினருடன் பேசி சமரசம் செய்து கொள்ள ஏதுவாய் நீதிமன்றம் வழக்குகளை சமரச மையத்திற்கு அனுப்புகிறது. அங்கு நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட சமரசர்கள் வழக்கு தரப்பினர்கள் தங்கள் வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்ள உதவி செய்வார்கள் என்றும், நீதிமன்றம் வழங்கும் இந்த சேவைக்கு வழக்கு தரப்பினர்கள் எவ்வித கூடுதல் கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் வழக்கு தரப்பினர்கள் தங்களுடைய முரண்பாடுகளை நேரடியாக சமரசர் முன்னிலையில் பேசி சுமூகமான தீர்வு காண்பதே சமரசமாகும் என்றும் கூறினார். இது முழுக்க முழுக்க வழக்கு தரப்பினரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஆனது. சமரச முயற்சி தனியறையில் நடத்தப்பட்டு இங்கு நடப்பவை அனைத்தும் மற்றவருக்கு தெரிவிக்கப்படாமலும் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படாமலும் பாதுகாக்கப்படும் என்றும், வழக்கு தரப்பினர்கள் தாங்களே முன்வந்து ஒப்புக்கொள்ளும் தீர்வுகள் எட்டப்படும் என்றும் கூறினார். மேலும் பயிற்சியாளர்கள் திருமதி சுஜாதா அவர்கள் கூறுகையில், மிக எளிய முறையில் வேகமாகவும் பணவிரயம் இல்லாமலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் தீர்வுகளை காண சமரசம் உதவுகிறது என்றும் கூறினார். மேலும் சமரசர்கள் முதலில் சமரசத்தை பற்றி தெளிவாகவும் வழக்கை முடித்துக் கொள்வதில் உள்ள நன்மைகளையும் எடுத்துக் கூறுவர் என்றும், பிறகு சகஜமான, சுமூகமான மற்றும் வசதியான சூழ்நிலையை ஏற்படுத்துவர் என்றும், தரப்பினர்களிடையே நேரடியான, உண்மையான, தேவையான பேச்சுவார்த்தை நிகழ உதவுவர் என்றும், தரப்பினர்கள் மற்றவருடன் பேசி இணைந்து செயல்பட்டு தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பாரபட்சமின்றி சமரசர்கள் உதவுவர் என்றும் கூறினார். கடந்த 27/9/2018 அன்று புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவும் இணைந்து சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடத்தியது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஆர் வெங்கடவரதன் மற்றும் வழக்கறிஞர்கள் திருவாளர்கள் எம் பார்த்தசாரதி மற்றும் கே கார்கி ஆகியோர் கொண்ட அமர்வில் 200 வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு ரூபாய் 422,000 தீர்வு எட்டப்பட்டது. கடந்த 27/9/2018 அன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரும் தமிழ்நாடு சமரச மைய குழுவின் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஹுலுவாடி ஜி ரமேஷ் அவர்களின் உத்தரவுப்படி புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் வணிகம் சம்பந்தப்பட்ட கட்டாய நேரடி வழக்குகள் நடத்துவதற்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் உயர்நீதிமன்ற நீதியரசரும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரும் தமிழ்நாடு சமரச மைய குழுவின் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஹுலுவாடி ஜி ரமேஷ் அவர்களும், புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் திருமதி வ சோபனா தேவி அவர்களும், புதுச்சேரி இரண்டாவது மாவட்ட நீதிபதியுமான திருமதி எம் சுபா அன்புமணி அவர்களும்
புதுச்சேரி முதன்மை சார்பு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் செயலருமான திருமதி எம் எழிலரசி அவர்களும் நீதிபதிகளும் மற்றும் 100-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இம்முகாமில் உயர்நீதிமன்ற நீதியரசரும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரும் தமிழ்நாடு சமரச மையக்குழுவின் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ஹுல்வாடி ஜி ரமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மற்றும் மாவட்ட நீதிபதியும் மற்றும் சமரச மையத்தின் பொறுப்பாளருமான திருமதி வ சோபனாதேவி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். 2வது கூடுதல் மாவட்ட நீதிபதியும் மற்றும் சமரச மையத்தின் தலைவருமான திருமதி எம் சுபா அன்புமணி அவர்களும் மற்றும் சமரச மையத்தின் உறுப்பினருமான திரு ஏ அப்துல் ரஷீத் அவர்களும் கட்டாய சமரச மையத்தினை பற்றி ஊக்குவித்தனர். புதுச்சேரி முதன்மை சார்பு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் செயலரும் மற்றும் சமரச மையத்தின் ஒருங்கிணைப்பாளருமான திருமதி எம் எழிலரசி அவர்கள் நன்றியுரையாற்றினார். புதுவை வழக்கறிஞர் திரு எம் ராமசாமி இந்த முகாமில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்களுக்கு வணிகம் சம்பந்தமான நேரடி வழக்குகள் கட்டாய சமரச மையத்தில் எடுத்துக் கொள்வது பற்றியும் எவ்வகை வழக்குகள் வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்றும் முடிவு செய்யும் அதனுடைய சட்டங்கள் பற்றியும் விளக்கமாக கூறினார். கடந்த 28/9/2018 புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் பிஎஸ்என்எல்லும் இணைந்து சிறப்பு மக்கள் நீதிமன்றம் நடத்தியது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு என் தண்டபாணி அவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் திருவாளர்கள் இ சந்திரசேகரன் கே பார்வதி ஆகியோர் கொண்ட அமர்வில் பல வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு 27 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மத்திய அரசின் ஆணைப்படி 150ஆம் ஆண்டான மகாத்மா காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு 4ஆம் ஆண்டான ஸ்வச் பாரத் பணியை முன்னிட்டும் 15/9/2018 முதல் 2/10/2018 வரை ஸ்வச்ஹி சேவா 2018 தூய்மை பிரச்சாரம் நடைபெற வேண்டும் என்று புதுச்சேரி அரசின் சுற்றறிக்கைப்படி கடந்த 1/10/2018 புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையம் ஸ்வச்தா கி சேவா 2018 தூய்மை பிரச்சாரம் அனுசரிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மற்றும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி வ சோபனா தேவி அவர்களும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் அலுவலர்களும் சட்ட தன்னார்வலர்களும் இத்தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அலுவலகம் மற்றும் அதை சுற்றியுள்ள சாலைகளை தூய்மைப்படுத்தினர். சட்ட உதவி மற்றும் சட்ட ஆலோசனைகளுக்கு கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண் 1800425883 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.